முக்கியத்துவமாக இலங்கையிலே ஒரு வித்தியாசமான பரபரப்போடு சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை நாடு பொருளாதாரத்திலே மீளுமா, பொருளாதார கட்டமைப்புகள் உருவாக்கப்படுமா என்ற கேள்வி பலரிடமும் மிகவும் ஒரு முக்கியமான பலமான சிந்தனைகளாக உள்ளன. நாட்டுக்குள்ளே வரக்கூடிய முதலீடுகள் என்ன, அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற பொருளாதாரங்களை சீரமைப்பில் இந்த நாடு என்ன விடயங்களை கையாளப் போகிறது என்று மக்கள் அவதானம் செலுத்துகிறார்கள். குறிப்பாக 70களிலே இலங்கையில் ஏற்பட்ட ஒரு பஞ்சம் பட்டினி போல அடுத்தடுத்த மாதங்களில் இலங்கையில் ஒரு பாரிய பஞ்சம் பட்டினி ஏற்படலாம் என்கின்ற ஆரூடங்களும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த நாட்டினுடைய புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். ஏற்கனவே ராஜபக்ச குடும்பம், குறிப்பாக கோட்டபாய ராஜபக்ச பதவியிலிருந்து விலகி செல்ல வேண்டும் என்று பலமாக குரல் கொடுத்தவர்களில் ஒருவராக ஒரு ஆசனத்தோடு பாராளுமன்றம் வந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மிக பகிரங்கமாகவே அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் இப்பொழுது காற்றிலே பறக்க விடப்பட்டு தன்னுடைய கொள்கைகளை அவர் வெளியிலே விட்டுட்டு மீண்டும் அதே ராஜபக்ச குடும்பத்தில் ராஜித சேனாரட்ன அவர்கள் சொல்வது போல ரணில் ராஜபக்சவாக அவர் இன்று பதவியேற்றிருக்கிறார். ஆனால் அவருடைய காலத்திலே சிலர் பொருளாதாரத்திலே பல மாற்றங்கள் வரும் என நம்புகிறார்கள். சிலர் அவர் அதை செய்வார் இதை செய்வார் என்று சொல்வார்கள். இதுதான் பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக பொருட்படுத்த காலத்திலும் இவ்வாறான செய்திகள் வந்தன. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இருக்கின்ற இன்றைய பொருளாதார நிலைமை ஒரு அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது. இதனை கட்டி வளர்ப்பதற்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கும். அந்த நீண்ட காலம் என்பது ஒரு அடிமட்ட பொருளாதாரத்தை, சுய பொருளாதாரத்தை, மக்களுடைய நம்பிக்கையை தரக்கூடிய, மக்கள் நாங்கள் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழல் உருவாக்கப்பட வேண்டும். உடனடியாகவே மக்கள் தாங்கள் உழைத்து வாழுகிற நம்பிக்கை தரக்கூடிய அவர்களுக்கான உறவகைகள், அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை முதலிலே அரசாங்கம் செய்கிற பொழுதுதான் நாங்கள் வாழுவோம், எங்களால் உற்பத்தி செய்ய முடியும், நாங்கள் இந்த உற்பத்திகளினூடாக எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்டிலே நினைக்கிற பொழுது பொருளாதாரம் ஒரு முன்னிலையை எடுக்கும். அதை விடுத்து இறக்குமதிகள் அல்லது வெளிநாட்டு காசுகளூடாக மசகு எண்ணெயை இறக்கி அதனை சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயாக ஏற்றுமதி செய்வதோ, அல்லது துணியை இறக்குமதி செய்து புடவையாக ஏற்றுமதி செய்வதோ, இலங்கையினுடைய பெருந்தோட்ட பொருளாதாரம் வீழ்ந்திருக்கிற இந்த நிலையில், சுற்றுலாத்துறை முழுமையாக விழுந்திருக்கிற நிலையில், இலங்கைக்கான வருமானங்கள் அற்ற ஒரு பொருளாதார சூழல் இலங்கை இருப்பதனால் இலங்கை கடன்களை மட்டும் நம்பி ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியாது. அதிலே ரணில் விக்ரமசிங்கே அவருடைய வருகை ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று நாங்கள் குறிப்பிட விரும்பவில்லை.